மைக்கேல் உன்னை கொல்லணும்னு துடிக்கிறான். என்ன? உன்னை கொல்றதுக்காக ஆல் செட் பண்ணிருக்கான். நீ தயவு செஞ்சு மைக்கேலுக்கு புரிய வை. நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்த பிராமிஸ என்னைக்குமே மீற மாட்டேன். புருஷனை விட்டுட்டு வாழா வெட்டியா இருக்கிற இவ வந்து ஆசீர்வாதம் பண்ணா இவ வாழ்க்கை மாதிரியே உன் அக்காவோட வாழ்க்கையும் ஆயிடும். வெளியே போ. ஸ்னேகா ஸ்னேகா, இப்படி தினமும் ஒரு தடவை என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா முழுசா ஒரே தடவையா என்னோட உயிரை எடுத்துக்கோ. நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டத நான் கேட்டுட்டு தாமா இருந்த. உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் நீ கூச்சப்படாம தைரியமா என்ன பார்க்க வரலாம். யாருங்க பேசுறது? நீ உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் கேக்குற பணத்தை நீ கொடுக்கணும். கதம் சித் பவதி திருஷ்டியான கால பரிதேவிதும் இமம் முகூர்த்தம் द्रक्षस्यंतम् अनिंदिते. முதல்ல உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லு. ஒண்ணு இல்ல ஸ்ரீகாந்த், உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மனைவி அவ பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டா இல்ல. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா முந்தின நாள் ராத்திரி லாட்ஜில தன்னோட பாய் ஃப்ரெண்டோட இருந்ததும் அவங்கிட்ட அவளோட கற்பை இழந்ததை பத்தியும் உனக்கு தெரியாது. என்ன ஷாக் ஐட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிய மனைவி கற்பை இழந்துட்டா எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கும்.
யார் நீ? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயம் இப்ப அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே சொன்னே ஸ்ரீகாந்த். உனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிட்ட. ஆனா இந்த உண்மையை நான் 10 பேருக்கு சொன்னேன்னு வச்சுக்க, உன் குடும்பம் மானம் தெருவுக்கு வந்துடும். வீட்டில் இருக்கிறவங்க விஷத்தை குடிச்சு செத்துருவாங்க. உண்மையை வெளியே சொல்லவா? வேண்டாம், இந்த விஷயம் யாருக்குமே தெரியவே கூடாது ப்ளீஸ். அப்படின்னா ஒரு 25,000 ரூபாயை நீ எனக்கு கொடுத்தேன்னா நான் வாயை மூடிட்டு போயிடுவேன். 25,000? 25,000 விட நல்லா யோசிச்சு பாரு. நீ கேட்ட 25,000 கொண்டு வந்து தரேன். எங்க வரணும்னு சொல்லு. என்ன தேடி நீ வர வேண்டாம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு காந்தி நகர் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அங்க ஒரு பொண்ணு உன்னை சந்திப்பா. பணத்தை ஒரு கவர்ல வச்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துரு. பைத்தியக்காரத்தனமா ஏதாவது யோசிச்சு அந்த பொண்ணு பின்னால ஃபாலோ பண்ற வேலை வேண்டாம். உன் பணமும் போயிடும், அப்புறம் உண்மையையும் வெளியே சொல்ல வேண்டியிருக்கும். புரிஞ்சதா உனக்கு? புரியாம இருக்குமா? வாமா, என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கஷ்டத்தை பார்த்து பயந்து அழுது உக்காந்துட்டு இருக்கிற சாதாரண பொண்ணு இல்ல நீ. உன் சொந்த கால நின்னு தைரியமா எதிர்த்து போராடக்கூடிய மனதைரியம் இருக்கிறவ. அத நான் உன்னை பார்த்து பேசின அன்னைக்கே நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். ஒருவேளை பயந்துகிட்டே எதையும் வெளியில சொல்லாம இருக்கிற பொண்ணா இருந்திருந்தா அமெரிக்காவில உன் புருஷன் பண்ண கொடுமைகள் எல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையா நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியவ. தைரியமா எதிர்த்து போராடி நீ இங்க வந்திருக்க. சரி, நடந்தது என்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே தேவையில்லாத பத்தியெல்லாம் பேச வேண்டாம். இப்ப நீ என்ன செய்யலான்னு இருக்க? நான் ஒரு வேலை சொல்றேன், செய்வியா? சொல்லுங்க, எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன். யாரையும் நம்பி வாழாம என் காலில் நின்னு சுயமா சம்பாதிக்கணும். அந்த அநாத குழந்தைங்களுக்கு வயிறார நான் சாப்பாடு போடணும். எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்ன மாதிரி என்னோட பழைய வாழ்க்கையை மறந்து புதுசா வாழ நினைக்கிறேன். பழச மறக்கறது மட்டும் இல்ல, நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான வழியையும் நான் உனக்கு சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டா உன்னோட வாழ்க்கையே மாறிடும். உன்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க இங்க இருக்காங்க. சில பேர் போயிட்டு வருவாங்க, சில பேர் பர்மனண்டா இங்கே இருப்பாங்க. நீ கூட வேணும்னா இங்கே இருந்துக்கலாம், இல்லன்னா தேவைப்படும் போது போயிட்டும் வரலாம். நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை என்ன நான் உனக்கு சொல்லலல்ல? அது ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை, சுகமான வேலை தான். இருட்டிடுச்சுன்னா போதும், இந்த இடத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. நீயும் பாக்கிறதுக்கு அழகாதான் இருக்க.
கண்டிப்பா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா போன் காட்டிலையும் ஏன் காட்டிலையும் மழைதான். என்ன சொல்ற? பொண்ணுங்களுக்கு ஆதரவு காட்டுறதா சொல்லி நீ இந்த கேவலமான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கியா? இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு தேவை சுகம், நமக்கு தேவை பணம். தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாம நல்லா யோசிச்சு பாரு. கட்ட புருஷனை விட்டுட்டு வந்துட்ட, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நினைச்சா கூட ஏவனும் கட்டிக்க வரமாட்டான். ஒருவேளை வந்தாலும் நல்லா பாத்துக்குவான்னு கேரண்டி இருக்கா? மொத புருஷ மாதிரியே வர்றவன் கஷ்டப்படுத்தினா அப்ப அவனை என்ன செய்வ? அப்ப அவனை விட்டுட்டு வந்துருவியா? அதனால இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா சொகத்துக்கும் சொகம், பணத்துக்கும் பணம். யாருக்கும் தலைகுனிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. நீ உன்னோட இஷ்டப்படி எப்படியும் வாழலாம். என்ன சொல்ற? நீ எல்லாம் பொம்பளையே இல்லடி. கோயில்ல எனக்கு ஆறுதல் சொன்னப்போ உனக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்குன்னு நினைச்சேன். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வாழ வழி காட்டுறேன்னு சொன்னப்போ ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துற தேவதைன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ தேவதை இல்ல, பிசாசுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு என்ன மாதிரி பொண்ணுங்களோட ஆதரவு இல்லாத நிலைமைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க உடம்ப வச்சு வியாபாரம் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் மனுஷியே இல்லடி, சரியான தரங்கட்ட ஜென்மம். என்னடி என்னமோ பெரிய பத்திரி மாதிரி பேசுற? நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அமெரிக்காவில நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்படி கேவலமா பேசுன உன்னை நான் கொண்டே போட்டுடுவேன். என் கற்ப விலை பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டின புருஷன கூட பாக்காம அவனை நான் கொண்டு போட்டுட்டேன். நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நீ பண்ற அசிங்கத்தை எல்லாம் நான் வெளியே கொண்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்ப? இன்ஸ்பெக்டர் கிட்டயா? அப்படின்னா நீ போக வேண்டியது ஸ்டேஷனுக்கு இல்ல, மாடிக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் மேல ரூம்ல தான் இருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, பொழுது சாயிர நேரத்துல பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு முன்னாடி கியூவில நிப்பாங்க. நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஒன்ன வேணும்னு ஜெயில போடுவாங்களே தவிர யாரும் உன்னோட கம்ப்ளைண்ட வாங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி நடக்காத விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நான் சொன்ன விஷயத்த உக்காந்து நல்லா யோசிச்சு பாரு. ஒரு தடவை புருஷனை விட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை யாரும் பத்தினின்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை தப்பான கண்ணோட்டத்துலதான் பாப்பாங்க. நீ பத்தினியாவே இருக்கணும்னு நினைச்சாலும் எவனோ ஒருத்தவங்க கூட சேர்த்து வச்சு வாழ்க்கை போற உன்னை கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. உன் இஷ்டப்படியே இருந்து கஷ்டங்களை சந்திச்சு வாழ்றதா, இல்ல நான் சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதான்னு நீ ஏன் நல்லா முடிவு பண்ணிக்க? நீ எங்க போயிடுறேன்னு பாக்குறேன்டி. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு ஏதாவது உதவி தேவைனா அப்பா அம்மா இல்லையா, இல்ல நான் தான் இல்லையா? தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தான் தெரியுவாங்க, கிட்ட போய் பார்த்தாதான் அவங்களோட சுயரூபம் என்னன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி யாராவது உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க மேல சந்தேகம் தான் வரும். சரி, நடந்ததெல்லாம் ஏதோ நடந்துருச்சு, இனி அவளை பத்தியோ அவ பேசின பேச்ச பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு அடுத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு டான்ஸ் நல்லா வரும்ல, டான்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்ணி வர்ற குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தா உனக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சு அனாத குழந்தைங்களுக்கு நீ உதவலாம் இல்லையா? டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல ஸ்ரீராம். முதல்ல ஸ்கூல் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இடம் வேணும்.
அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. என் எம்டி எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் கெஸ்ட் ஹவுஸ் காலியா தான் இருக்கு. நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ அங்க தாராளமா டான்ஸ் குள்ள ஆரம்பிக்கலாம். சபாஷ். வீட்டுக்கு வராம ஆசிரமத்துல இருக்கேன்னு சொன்னதும் பாவம் வருத்தத்தோட யார் முகத்தையும் பார்க்க முடியாம ஆசிரமத்துல இருக்க நினைக்கிறா போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உண்மையான காரணம் இதுதானா? ஆமாமா, வீட்டுல இருந்தா இப்படி எப்ப வேணாலும் பாத்துக்க முடியாதுல்ல. ஆனா இங்கன்னு வச்சுக்கோ, ஃப்ரீயா எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், எப்ப வேணாலும் பேசிக்கலாம், எந்த தடங்களும் இருக்காது. அப்படிதானமா? நீ இன்னும் இவனை மறக்கலல்ல. உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு வரதுக்கு இவன் தாண்டி காரணம். இன்னும் இவன் கூட எழுச்சி பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அக்கா, கொஞ்சம் மரியாதையா பேசுறியா? ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் ஸ்ரீராம்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்னு கேக்குறியா? உனக்கு இவனுக்கு தகாத உறவு இருந்ததா நினைச்சதுனால தானே உனக்கும் உன் புருஷனுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அது உண்மைதான் சொல்ற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடி போட்டு சுத்துறீங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதக்கா. யாரோ என்னமோ பேசுறாங்கன்றதுக்காக நீ கூட அந்த மாதிரி நினைக்கிறியா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி இன்னும் ராமலையை சந்திச்சு பேசிட்டு இருந்தா சந்தேகம் வராம வேற என்ன வரும்? இன்னைக்கு வரைக்கும் உன்னை பாக்குறவங்க எல்லாரும் ஐயோ பாவன்னு நினைக்கிறாங்க. ஆனா உன்னை இவன் கூட பார்த்தாங்கன்னு வச்சுக்க, இவன் மேல இருக்கிற மோகத்தினாலதான் நீ புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன்னு பேசுவாங்க. அன்னைக்கு உன்னை பத்தி பத்திரிகைக்காரங்க கிட்ட சொன்னப்போ அடேங்கப்பா என்னமோ உன் மானமே போயிட்ட மாதிரி எப்படி எல்லாம் பில்டப் கொடுத்த. மூத்தவன்னு கூட பாக்காம பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிருவியா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினியே. இப்ப இவனோட ஜோடி போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறியே, இப்ப உங்க மானம் போகாதோ? அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்துக்கிறோம்னு யோசிக்கணும். பெத்தவங்க மானத்தையாவது காப்பாத்து. என்னாலதான் இதுல வருத்தம் என்னன்னா, என்னால நீ எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டி இருக்கேன்னு கவலையா இருக்கு. பரவாயில்ல சினேகா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் சரி. நமக்கு இது வழக்கமான பிரச்சனை தான். கெஸ்ட் ஹவுஸ்க்காக நான் என் எம்டி கிட்ட பேசுறேன். அவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா டான்ஸ் ஸ்கூலுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நான் வரேன். என்ன மனுஷியோ என்னவோ, கொஞ்சமாவது வெக்க இருக்கணும். தன் வாழ்க்கை நாசம் ஆறதுக்கு அவன்தான் காரணம்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் அவன் கூட சுத்துவாங்களா? யார பத்தி நீ இவ்வளவு ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன வேற யார பத்தி சொன்னா வெக்க கேடு. என் தங்கச்சி இருக்கா இல்லங்க, குடும்ப நடத்த தெரியாம அமெரிக்கால இருந்து இங்க வந்துட்டான். வந்தவ இங்கேயாவது ஒழுங்கா இருக்கலாம் இல்லங்க? மறுபடியும் அந்த ஸ்ரீராம் கூட ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்கான். அவளோட வாழ்க்கை சீரழிய அவன்தான் காரணம்னு தெரியும்ல. அப்படி இருந்து அவனோட சுத்துறானா அவளை என்னன்னு சொல்றதுங்க? அவ எவன் கூட சுத்துறான் உனக்கு என்னடி?
அந்த வீட்டை பத்தி பேசக்கூடாதுன்னு அவளை பத்தி நினைக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன். அன்னைக்கு அவளை பத்தி பத்திரிகையில சொன்னேன்னு சொல்லி அம்மா மூத்தவன்னு கூட பாக்காம என்ன எவ்வளவு பேச்சு பேசினாவ. என்னமோ அவ மரத்தை நான் தான் வாங்கிட்டேன்னு ஓவரா ஆக்டிங் பண்ணா இப்போ அந்த ஸ்ரீராம் கூட சேர்ந்து சுத்துறாளே இப்ப மட்டுமான போகாதா? நான் அப்படி கேட்டேங்கிறதுக்காக நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், அதை கேக்குறதுக்கு நீ யாருங்கிற மாதிரி பேசுற. தப்பு பண்றவங்க எல்லாரும் தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க, என்னைக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ ஸ்னேகா இங்க வர விஷயத்த பத்தி தெரிஞ்சப்போ அவ உங்க அம்மாவுக்காக வராளா இல்ல ஸ்ரீராம்காக வராளா யாருக்காக வரான்னு கேட்டதுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவை பத்தி நீயே தெரிஞ்சுக்க. அவ இங்க வந்ததே அவனுக்காக தான்னு நான் நினைக்கிறேன், யாருக்கு தெரியும்? என் தங்கச்சிய பத்தி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. கேவலமா நடந்துக்கிறவங்கள பத்தி எப்பவும் கேவலமா தாண்டி பேசுவாங்க. ஆனா அவ என்னைக்கு நம்மள அசிங்கப்படுத்தினாலோ அப்பவே அவளுக்கும் உனக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் அவ விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சுக்க, இப்ப அந்த வீட்டுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் கூட இனிமே சுத்தமா இல்லாம போயிடும். அஜய், உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக வந்த. இன்னும் மூணு வாரத்துல நீ ஜெயில இருந்து விடுதலை ஆயிடுவ. உன் லாயர் ரொம்ப திறமசாலிதான். பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர காண்டமே.